முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தா இந்தியான ஒரு கூட்டணி உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த கூட்டணி மூலமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாஜக முழுமையாக வீழ்ச்சி அடையும், அது எந்தவித மாற்றமும் இல்ல. ஆனா இந்த இந்தியா கூட்டணி எப்படியாச்சும் ஒற்றுமை இல்லாம சிதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாத்தீங்கன்னா கங்கணமா கட்டி இருக்கிறாங்க. அதன் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், இது மூலமா பாத்தீங்கன்னா பாஜக வந்து நம்ம இந்தியா கூட்டணி சேர்த்து விடலாம் என்ற நோக்கிலும் எண்ணத்தில் இருக்கிறது. இதனை எப்படியாச்சும் உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இருந்து கொண்டு இருக்கிறது. சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போறது இந்தியா கூட்டணி தலைமையில. சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து முழுமையாக எதிர்க்க போறாங்க, அதற்கான தீர்மானமும் போட போறாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும். பாஜக பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகி விட்டது இந்தியா கூட்டணி. இதனை மறைக்கவே பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ல வர்றதுக்காக பாத்தீங்கன்னா பாஜக போடும் வியூகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எந்த நிலையில இருக்குன்னு இனிமேல் மேற்கொண்டு பார்க்கலாம்.